இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் அதிகாரப்பூர்வ கோவிட் உயிரிழப்புகளை விட உண்மையான எண்ணிக்கை 10 மடங்கு அதிகம். உலக சுகாதார நிறுவனம். முற்றுகையிடப்பட்ட மேரியபோல் நகரம். அசோஸ்டால் ஆலைக்குள் ஆழமாக ஊடுருவிய ரஷ்ய படைகள். மாற்றுத்திறனுடைய குழந்தைகளை பராமரிக்க போதுமான வசதிகள் இல்லை. மேற்கு யுக்ரைனிலிருந்து பிபிசி வழங்கும் தொகுப்பு. வணக்கம். இன்றைய செய்திருக்கைக்கு உங்களை வரவேற்பது பிரசாத். கோவிட் 19 தொற்றால் ஏற்பட்ட மிகுதியான உயிரிழப்புகள் குறித்து உலக சுகாதார நிறுவனம் தரவுகளை வெளியிட்டுள்ளது. 2020 மற்றும் 2021 ஆண்டுகளில் 14.9 மில்லியன் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக இந்த அறிக்கை மதிப்பிட்டுள்ளது. சுகாதார அமைப்புகள் மீதான பெருந்தொற்றின் தாக்கத்தால் மிகுதியான மரணங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்தியாவின் அதிகாரப்பூர்வ தரவுகளை விட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 10 மடங்கு அதிகமாக உள்ளதாக இந்த தரவு மதிப்பிட்டுள்ளது. இந்தியாவில் 5,25,000 இறப்புகள் பதிவாகியுள்ள சூழலில் குறைந்தது 47 லட்சம் பேர் இறந்திருப்பர் என உலக சுகாதார நிறுவனம் கருதுகிறது. இந்த தரவு மதிப்பீட்டை இந்திய அரசு மறுத்துள்ளது. மிகுதியான உயிரிழப்புகளில் 84% பேர் கிழக்கு ஆசியா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்க கண்டங்களை சார்ந்தவர்கள். குறிப்பாக 10 நாடுகளில் மிகுதியான உயிரிழப்புகளில் 68% அடங்கியுள்ளது. இதனிடையே உலகளவில் ஏற்பட்ட கோவிட் உயிரிழப்புகளில் ஆண்களின் எண்ணிக்கை 57% என்றும் பெண்களின் உயிரிழப்பு 43% என்றும் இந்த அறிக்கை உறுதி செய்துள்ளது. எதிர்காலத்தில் மேம்பட்ட முறையில் தயாராக மற்றும் சுகாதார சேவை தொடர்பான சிறந்த முடிவுகளை எடுக்க தரவுகள் சேகரிப்பு உதவும் என உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது திகைக்க வைக்கும் எண்ணிக்கை. நமது உற்றார் உறவினர்களின் உயிர்கள் இவை. உயிரிழந்தவர்களுக்கு மரியாதை அளிப்பதும் அரசு துறைகளை இதற்கு பொறுப்பாக்குவதும் நமக்கு மிகவும் முக்கியம். இதனை செய்ய நாம் தவறிவிட்டால் அடுத்த முறை இடர்பாடுகளை எதிர்கொள்வது இயலாததாகிவிடும். மேரியபோலில் உள்ள அசோஸ்டால் இரும்பு ஆலையில் ரஷ்ய படைகள் ஆழமாக ஊடுருவியுள்ளதாகவும் அங்கிருந்தே அவர்கள் செயல்பட உள்ளதாகவும் போர் ஆய்வுக்கான நிறுவனம் தெரிவித்துள்ளது. டோனெட்ஸ்கில் உள்ள ரஷ்ய ஆதரவு பிரிவினைவாதிகள் வெளியிட்டுள்ள உறுதி செய்யப்படாத பதிவுகளில் வளாகத்தில் கடந்த சில நாட்களாக நிகழும் தொடர் குண்டுவெடிப்புகள் இடம்பெற்றுள்ளன. 3 நாட்களுக்கு மனிதாபிமான போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்படும் என்று ரஷ்யா கூறியிருந்தாலும் மோதல் தொடர்வதாக யுக்ரேனிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரஷ்ய படைகளால் இரும்பு ஆலை முற்றுகையிடப்பட்டுள்ளதாகவும் ஆனால் அழிக்கப்படவில்லை என்று ரஷ்ய அரசின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் கூறியுள்ளார். இப்போது நாம் பார்ப்பது மரியபோலுக்கான போரின் கடைசி நாட்கள். ரஷ்யர்கள் அசோவ்ஸ்டால் ஆலையை தாக்குகிறார்கள் என்பது உறுதி செய்யப்பட்டால் பதுங்கு குழிகள், சுரங்கங்கள் மற்றும் தற்காப்பு நிலைகளின் மிகப்பெரிய வளாகம் இரத்தம் தோய்ந்ததாக இருக்கும். அது கொடூரமான தாக்குதலாக இருக்கும். உள்ளே இருக்கும் மக்களுக்கு இது மிகப்பெரிய பேரழிவாக இருக்கும். இன்று காலை அசோவ் படைத்தலைவர் ஒருவரிடம் நாம் பேசினோம். இந்த நேரத்தில் அங்கு பதுங்கியிருப்பது மோசமான சூழல் என்றும், ஆனால் தங்களுக்கு கிடைக்கும் ஆதரவை பாராட்டுவதாகவும், மரணம் வரை போராடுவோம் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் தாங்கள் சரணடையப் போவதில்லை என்றும் அவர் தெரிவித்தார். படைத்துறுப்புகள் மட்டுமல்ல, மக்களும் அங்கு சிக்கியுள்ளனர். ரஷ்ய ஆக்கிரமிப்பால் யுக்ரைனில் பாதிக்கப்பட்ட 1,000,000,000 மாற்றுத்திறனாளி குழந்தைகள் சரியான பராமரிப்பு இன்றி கைவிடப்பட்டுள்ளனர். பெருமளவில் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி குழந்தைகளை பராமரிக்க வசதியில்லாத இல்லங்களில் அவர்கள் படுக்கையில் கட்டி வைக்கப்பட்டது தங்கள் விசாரணையின் போது கண்டறியப்பட்டதாக டிசேபிலிட்டி ரைட்ஸ் இன்டர்நேஷனல் என்கிற மனித உரிமை அமைப்பு கூறுகிறது. மோதலில் பராமரிப்பாளர்கள் தப்பியோடிய நிலையில் கிழக்கில் இருந்து வந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இருக்கும் யுக்ரைனின் மேற்கில் உள்ள ஒரு இல்லத்துக்கு பிபிசி சென்றது. பிபிசி செய்தியாளர் டான் ஜான்சன் வழங்கும் இந்த தொகுப்பில் இடம்பெறும் சில காட்சிகள் சங்கடத்தை ஏற்படுத்தலாம் என்று எச்சரிக்கிறோம். நீங்கள் இதுவரை கேட்டிராத போரின் ஒலி இது. பற்களை கடிக்கும் ஆலாவின் பதட்டம் யுக்ரைனின் மாற்றுத்திறனாளி குழந்தைகளிடம் மறைந்துள்ள மனவேதனையை குறைக்கிறது.
இந்த மோதலால் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய மற்றும் வெளியே தெரிய வராத பாதிக்கப்பட்டவர்கள் இவர்கள். அவர்கள் பதற்றமடைந்து திசை தெரியாதவர்களாய் மன சோர்வடைந்துள்ளனர். மனிதர்களாக அவர்கள் நடத்தப்படவில்லை, அவர்கள் இங்கு வெறுமனே உயிர் வாழ்கிறார்கள். மேலும் அவர்கள் சமாளிக்க முடியாத இடத்தில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த குழந்தைகளுக்கு தேவையான பராமரிப்பை உங்களால் வழங்க முடியுமென உறுதியாக இருக்கிறீர்களா? இந்த குழந்தைகளை பராமரிப்போர் தப்பி ஓடியதையோ இந்த குழந்தைகளை விட்டுவிட்டு சென்றதையோ இயக்குநரால் நம்ப முடியவில்லை. இயன்றவரை சீக்கிரமாக தப்பியோடிய அவர்கள் சுயநலம் மிக்கவர்கள். யாருக்கு வலிப்பு நோய் இருந்தது என்று என்னிடம் வந்து தெரிவிப்பர் என நான் நினைத்தேன். ஆனால் மதிய உணவு நேரம் வரை இருந்தவர்கள் சென்றுவிட்டனர். எனது உடன் பணியாற்றியவர்களை விமர்சிக்க விரும்பவில்லை, ஆனால் இந்த வழிமுறையில் நடந்திருக்க கூடாது. டொனியாட்ஸ்கில் உள்ள ஆதரவற்றோர் இல்லத்திலிருந்து இங்கு வந்துள்ள 22 குழந்தைகளில் ஒருவரான விக்டோரியாவை விட குறைவான மாற்றுத்திறனுடையவர்கள் ஜெர்மனிக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள போது இவர் இங்கு விடப்பட்டுள்ளார். அவருக்கு அடிக்கடி வலிப்பு ஏற்படுகிறது, மேலும் இரவில் கட்டுப்படுத்தி வைக்கப்படுகிறார். விக்டோரியாவுக்கு 14 வயது. உண்மையில் இவர்கள் எல்லாரும் 13 வயது இளம் பெண்கள். இந்த அளவிலான இயலாமையை கையாண்டு தனக்கு பழக்கமில்லை என்றும் இந்த குழந்தைகளால் நிலைமையை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் இந்த செவிலி என்னிடம் கூறுகிறார். என்ன புத்திசாலித்தனத்தை இங்கு பார்த்துவிட முடியும் என்று கேட்கிறார் இவர். உரிமை நிபுணர்கள் இந்த நிலைமைகளை ஆவணப்படுத்தி வருகிறார்கள். அவர்கள் பாதுகாப்பான இடத்தில் இருந்தாலும் எந்தவிதமான தூண்டுதலும் எந்தவிதமான மறுவாழ்வும் கிடைக்காததால் அவர்களின் நிலை காலப்போக்கில் மோசமடையும். என்னை பொறுத்தவரை இது அவர்களை மேலும் இயலாதவர்கள் ஆக்குவதாகும். போருக்கு நீண்ட காலத்திற்கு முன்பே நிறுவனம் தொடர்புடைய மற்றும் சார்புடையவர்களாக இங்கு வாழ்ந்துள்ளனர். இந்த சுவருக்கு அப்பால் இந்த குழந்தைகளுக்கு எதிர்காலம் இல்லை. எங்களுக்காக ஒரு குடியிருப்பு வாசி குரல் கொடுப்பதை தலைவர் வலியுறுத்துகிறார். பணியாளர்கள் பற்றாக்குறை என்பதால் வயதான குடியிருப்பு வாசிகள் சில குழந்தைகளை கவனித்துக் கொள்ள உதவுகிறார்கள். மேலும் கிழக்கிலிருந்து வருபவர்களுக்கு இந்த இடம் கையாள்வதை விட அதிகமான தேவைகள் உள்ளன. அருகில் உள்ள 3 நிறுவனங்களில் மாற்றுத்திறன் உரிமை புலனாய்வாளர்கள் படம் பிடித்தனர். போருக்கு முன் இவர்கள் மீது தனிப்பட்ட கவனம் செலுத்துவதற்கு அவர்களுக்கு நேரமில்லை. இப்போது அவர்கள் தொட்டில்களில் விடப்பட்டுள்ளனர், படுக்கைகளில் படுத்திருக்கிறார்கள், கீழே கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த புறக்கணிப்பான இது மிகவும் ஆபத்தானது. இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகள் போருக்கான விலையை செலுத்துகிறார்கள். இந்த பெண்கள் பெற வேண்டிய பராமரிப்பின் அடிப்படையில் எந்த ஒரு சர்வதேச நல்ல நடைமுறையும் இங்கு இல்லை. ஆனால் மறுபுறம் இந்த கடினமான சூழ்நிலையிலும் தங்களால் முடிந்ததை இந்த மக்கள் செய்ய முயற்சிக்கிறார்கள். தீவிர கற்றல் குறைபாடு இருப்பதால் அக்சானால் பேச முடியவில்லை என்று எங்களிடம் சொன்னார்கள். ஹலீனா தொடர்பை ஏற்படுத்துகிறார். கால் விரலில் காயம் பட்டுவிட்டது என முழு வாக்கியத்தில் அவர் கூறுகிறார். அக்சானா எங்கள் மைக்ரோபோனை பார்க்கிறார். என்னுடைய வேலை செய்கிறாயா அக்சானா? இந்த குழந்தைகளுக்கு சர்வதேச ஆதரவும் குடும்பங்களின் அன்பும் பராமரிப்பும் கிடைக்க செய்ய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் பல யுக்ரைனியர்கள் போரில் இருந்து தப்பி ஓடும் போது ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னும் காணப்படாத மற்றும் கேட்கப்படாத இழப்பு மிக்க வாழ்க்கையை எதிர்கொள்வர் என தெரிகிறது. அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். ஜப்பான் மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளும் தங்களிடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த ஒப்புக்கொண்டுள்ளன. பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் ராணுவ நடவடிக்கை மற்றும் வடகொரியாவின் ஏவுகணை முயற்சிகள் ஆகியவை தொடர்பான தங்களின் எதிர்வினை இந்நடவடிக்கை என அந்நாடுகள் தெரிவித்துள்ளன. பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிப்பதும் எதிராளிகளின் பிராந்தியத்திலிருந்து ஏவப்படும் ஏவுகணையை அழிக்கும் திறனை பெறுவதும் ஜப்பானின் முக்கிய நோக்கமாக உள்ளது. பிரிட்டனின் எரிசக்தித்துறை ஜாம்பவான் நிறுவனமான ஷெல் இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் மிக அதிக அளவு லாபமாக 9.1 பில்லியன் டாலர்களை ஈட்டியுள்ளதாக அறிவித்துள்ளது. யுக்ரைன் போரால் எண்ணெய் மற்றும் எரிவாயுவின் விலைகளில் ஏற்பட்ட கடும் உயர்வால் இந்த வருமான அதிகரிப்பு நிகழ்ந்துள்ளது. மியன்மாரில் பதவியிலிருந்து அகற்றப்பட்ட தலைவரான ஆங் சான் சூச்சி ஊழல் வழக்கு தொடர்பாக தனக்கு வழங்கப்பட்ட 5 சிறை தண்டனையை எதிர்த்து தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. கோவிட் விதிமுறைகளை மீறியது மற்றும் தொலைத்தொடர்பு துறையின் சட்ட விதியை மீறியது தொடர்பாக அவருக்கு ஏற்கனவே 6 சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்தறிக்கை நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தியறையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.
Thank you.